ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு வேப்பம் பூ துவையல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, எல்லாருமே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து இஞ்சி, ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மிளகு ஹாஃப் டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது வந்து தனியா, இது வந்து பூண்டு. தோல் உரிக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். துவையல் இல்லையா, தோல் உரிக்காமல் போடுங்க, நல்லாயிருக்கும். இது வந்து வேப்பம் பூ. எங்கள் வீட்டுக்கிட்ட வேப்பம் மரம் இருக்குது, ஸோ அதுலேருந்து பூவை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வேப்பம் பூ வேணும்னா நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது வந்து காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வேப்பம் பூ கசக்கும் இல்லையா, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெல்லம், நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, வெல்லம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நான் வந்து வேப்பம் பூவை வந்து ஃபஸ்ட்டு வந்து நெய்யால் தாளிச்சுக்க போகிறேன். ஸோ உங்ககிட்ட எந்த நெய் இருந்தாலும் அந்த நெய் யூஸ் பண்ணி வேப்பம் பூவை தனியாக தாளித்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஸோ அதனால் நெய்யில் தாளித்தோன்னா கொஞ்சம் கசப்பு கம்மியாகும், அதுக்காக நெய்யில் தாளிக்க போகிறேன். ஃபைனலாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து ஃபைனலாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து தாளிக்கும் போது கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி போட்டு போகிறேன். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இரும்பு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெய்யில் வறுக்குனிங்கன்னா அந்த கசப்பு தன்மை போயிடும், கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக நெய்யில் நான் வந்து வதக்கிறேன். நெய் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெயிலையும் வதக்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து எடுத்து வச்ச வேப்பம் பூவை அதில் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் உங்களுக்கு வேப்பம் பூ கிடைக்கும். நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நான் எங்கள் வீட்டுக்கிட்டே இருந்துச்சு, அதை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா வதங்கிட்டுருக்கு, இப்போவே நல்லா ஸ்மெல் வருது. ஸோ இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டுருக்கேன். நல்லா வாசனையாக இருக்குது, ரியலாகவே கம்பல்சரி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நெய்யும் வேப்பம் பூவும் சேர்ந்து செம வாசனையாக இருக்குது. ராவாக வேப்பம் பூ யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கசப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இதே மெத்தடே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரை வேப்பம் பூ யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு அந்தளவுக்கு கசப்பு தெரியாது. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஸோ இப்போ நல்லா வேப்பம் பூ வந்து வறுபட்டுருச்சு, நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த டைமில் நான் வேப்பம் பூவை தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஸோ வேப்பம் பூ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இஞ்சியை வந்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறேன். ஸோ இஞ்சியை நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து மிளகு ஆட் பண்ணுறேன். மிளகு இஞ்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்லதாக இருக்கும், ஏன்னா இது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும், அதுக்காக இது கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் நல்லதாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக சீரகம், ஸோ நெக்ஸ்ட்டு தனியா, நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய், போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கி. இப்போவே வாசனை நல்லா வருது. இஞ்சி, மிளகு, தனியாலாம் போட்டதுக்கப்புறம் வாசனை நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நான் வந்து பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பூண்டை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. ஸோ எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு. ஸோ செம்மையாக ஸ்மெல் வருது, செம்ம சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. ஸோ இப்போது நான் வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ வதக்கின எல்லா ஐட்டத்தையும் நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். புளியை வந்து இது கூட வதக்கல் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கு, நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த சூட்லேயே கொஞ்சம் புளி வதங்கட்டும். புளி இதிலே வதங்கச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த சீக்கிரமாக நல்லா அரைக்கும் மிக்சியில். அதுக்காக புளியை வந்து அந்த சூட்டோடவே போட்டுக்கிறேன். ஸோ அந்த எண்ணெயிலே அது கொஞ்சம் நேரம் வதங்கிடும், அந்த சூட்லேயே அந்த புளி வந்து வதங்கிடும்.
ஸோ கொஞ்ச நேரம் கடாயில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஸோ நான் எல்லா ஐட்டத்தையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். இந்த டைமில் நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சில்லையா, அதையும் நான் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியே ஊற்றாமல் அரைக்கிறேன். வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக மிக்ஸ் அந்த எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ நான் நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது. ஸோ நான் வந்து ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை வந்து தாளிப்பு செஞ்சிடலாம். ஸோ கடாயை வச்சு கேஸ் ஆன் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சமாக நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் அதிகமாகவே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக போடுறேன். ஸோ கடுகு பொரியுது. கடுகு பொரியும் போது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மிக்சிங்கை அதில் வந்து ஆட் பண்ணிடுறேன். மிக்சிங்கே நல்லா ஆட் பண்ணிடுறேன். மொத்தமாக அந்த இதிலிருந்து மொத்தத்தையும் எடுத்துருங்க. ஸோ எடுத்துட்டு நல்லா எண்ணெய் எல்லா பிளேஸ்க்கும் போகிற மாதிரி நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அது நல்லா கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஹைலைட்டிங்காக தெரியுது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். மற்றபடி செம டேஸ்ட்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் அப்படியே. ஸோ ரியலாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸுக்கு பொறுமையாக வதக்குங்க. ஸோ நல்லா இது மாதிரி கடாயிலேயே ஒட்டாமல் தனித்தனியாக வரும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கம்பல்சரி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அது சுத்தமாக அந்த கசப்பே தெரியல. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம எண்ணியாக இருக்குது. தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிட்லாம். ஸோ செம்ம எண்ணியாக டேஸ்டியாக வேப்பம்பூ துவையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எம்மியாக டேஸ்டியாக வேப்பம்பூ துவையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கம்பல்சரி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் யாருக்காச்சும் கொடுத்தீங்கன்னா இதை வேப்பம்பூ துவையல்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ நான் சொல்லி கொடுத்த இந்த வேப்பம்பூ துவையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் நேம் ஏமன்ஸ் விஷன். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.